மனுஷனுக்குள்ளே உலாவிட்டு இருக்கிறதான பரிசு தம்பியை நாம் பார்த்தோம், அன்களை கொண்டோம். ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த காலை வழியே ரஜம் கிருஷ்ணவே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அடிமையை தகுதிப்படுத்தும்படியால் உங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றுக்கு மிகவும் பலவீனமாயிருந்த என்னை ஆண்டவரே இந்த காலைகளிலே பலப்படுத்தி உடைய கிருபையாக நிரப்பினபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் முதலாவதாக நான் இருக்கிறேன். அப்படியாக ஒவ்வொரு வார்த்தை கேட்கிறதோட மக்களுடைய இருதயங்களில் தேவனுடைய கர்த்தர் ரசிக்கப்படும்படியா செய்கிறேன். அவருடைய உள்ளத்தில் கிரி செய்யும்படியா செய்கிறேன். எல்லாம் துதி கலம் மகிமை உமக்கே இருக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பார்த்த தேவனுடைய ஜனமே, கடந்த ஆண்டு அர்ப்பின் பண்டிகைகள் வந்த பொழுது திருச்சபை பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாய் இருந்தது. இப்பொழுதும் சந்தோஷமாய்த்தான் இருக்கிறது. திருச்சபையிலே அமர்ந்து கர்த்தருடைய செய்தி கேட்க வந்தால் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இரண்டாவதாக இந்த வாய்ப்பு எனக்கு அளித்ததானா ஐயாமார் அருள் திரு எம்டி ஜேம்சன் ஐயா அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக மூப்பர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வார்த்தைகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களை அனைவர்களும் பார்க்கிறோம். மிகப்பெரியவர் ஒருவர் உண்டு, அவருக்கு நான் நன்றி சொல்லாவிட்டால் செபிக்கப்படுவேனோ என்கிறதான பயம் என்னுள்ள என் உலகத்திலே இருக்கிறபடினாலே பரிசு தகுதியாக தேவனுக்கு நான் முதன்மையாக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராக இயேசு இந்த நாளிலே உங்களை காணும்படியாக எனக்கு தந்தார். ஒரு பெரிய சாக்கியத்திற்காக பரிசு தகுதியாக உமக்கு நான் நன்றியை பார் செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, ஐயா என்னிடத்தில் சொன்னார்கள், ஐயா இன்னைக்கு பரிசுத்த நாள், பரிசுத்த ஆவியானவர் இறங்கின நாள், அதை குறித்து நீங்கள் சில வினாடிகள் பேச வேண்டும் என்று சொல்லி அவர் என்னிடத்தில் கூறினார்கள். நான் சொன்னேன், பரவாயில்லையா நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். அப்படினால தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையை சுய சரித்திரத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் என் வீட்டில் தலை மகன், அது மாத்திரமல்ல என்னுடைய தாத்தாமார்கள் மிகவும் பயங்கரமான மந்திரவாதி குடும்பத்தில் பிறந்தவர்கள். அவர்கள் பார்த்தாலே போதும் மனுஷர்கள் பயத்தில் மடிந்து விடுவார்கள். அது மாத்திரமல்ல ஒரு முறை அந்த கிராமத்தில் தெருக்கூத்து நடந்து கொண்டிருந்தது. அந்த தெருக்கூத்து நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அப்பொழுது அவர் ஐயா நீர் பாய்ச்ச வேண்டும் கால்வாய்களுக்கு போய் என்று தன்னுடைய எஜமானர் சொன்னார். சரி என்று சொல்லி இவர் போனார். திரும்பி வந்து பார்க்கும் பொழுது இவருடைய எதிரே அவர் உட்கார்ந்து இருந்தார். அப்பொழுது இன்னா இவனுக்கு இப்படியும் சொல்லியும் கேட்கலையே என்று சொல்லி இவர் அந்த வயல்காற்றுக்கு போய் பார்க்கும் பொழுது அவர் மம்மிட்டி தஞ்சை பாய்ச்சி கொண்டிருப்பதை கண்டு அந்த இரவு 5 காலைக்குள்ளே மறித்து போனார். அப்படிப்பட்டதான மந்திரவாத குடும்பத்தில் வந்த எண்ணெய் மாத்திரமல்ல என்னுடைய பாட்டன்மார்களையும் கர்த்தர் அற்புதமாக அதிசயமாக நடத்தினார். எங்கள் தாத்தா அவர்கள் தண்ணீரை முரத்திலே ஊற்றி அந்த கோழி மேலே மதரித்து தெளிக்கும் பொழுது அந்த தண்ணீர் இறந்திருத்துக்குள்ளே தாயின் வயிற்றிலிருந்து கரு அப்படியாக விழுந்துடும் என்கிறதான வைத்தியம் விசுவாசம் அந்த நாட்டிலே இருந்திருந்தது. ஆனால் என்னுடைய தலைவிதி என்னுடைய தாய்க்கு அந்த இடம் உள்ள மந்திரம் எதுவுமே அப்போ கடைசியா அவன் கால கையை கழுவி என்ன பண்ண தெரியுமா, ஐயா ஆண்டவரே இயேசுப்பா
நீ யாரோ எனக்கு தெரியும். நாங்களாம் இது வரைக்கும் எங்கள் இந்தியா தேசத்தில் இருக்கிறதான தெய்வங்களைத்தான் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உன்னை குறித்து அநேகர் சொல்கிறார்களே ஒழியா, உன்னுடைய மகிமை என்ன என்று சொல்லி இதுவரைக்கும் நாங்கள் ருசித்து பார்த்ததில்லை என்று சொல்லி தேங்காய் என்னை எடுத்து அவர் ஜெபித்து என்னுடைய தாயாருடைய வயிற்றின் மேலே பூசுங்கள், ஒருவேளை சுகமாக பிரசவமானால் அந்த பிள்ளை கர்த்தருக்கு ஊழியத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கலாம், இல்லையென்றால் நான் ஒன்றும் செய்வதில்லை என்று சொல்லி அவரும் கை கழுவி விட்டார். அப்பொழுது தேவனுடைய சேனமே நடந்தது என்ன ஆச்சரியமான ஒரு காரியம். உடனடியாக நிமிஷத்திலே 3 நிமிஷத்திலே நான் பிறந்தேன். 3 நாட்களாக பிரசவம் ஆகாமல் வலியாக துடித்து கொண்டிருந்தார் என் தாயார். இந்த வலி நீங்கிறதுமே அவர்களும் சோர்ந்து ஆழ்ந்த நித்ராயிலே போய்விட்டார்கள். அதற்கு பிறகு அக்கம் பக்கம் இருந்தவர்களா ஐயோ என்ன என்ன என்று சொல்லி பதறடித்துக் கொண்டு ஓடி வந்து பார்க்கும் பொழுது தாயும் பிள்ளையும் சேர்ந்தா இருந்தார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்காகத்தான் எனக்கு என்னுடைய தாத்தா சொன்னார். அவர் சொன்னார், இயேசு ரத்தத்தினாலே இவன் பிறந்தபடியினாலே இவனுக்கு இயேசு ரத்னம் என்று சொல்லி நாமத்தை நான் சூழ்ச்சிக்கிறேன் என்று இயேசு என்கிற நாமத்தை எனக்கு சூழ்ச்சினார். தேவனுடைய பிள்ளையை எத்தனை விபத்துகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை குறைபாடுகள், எத்தனை வியாதிகள் என்னை அணுகினாலும் கர்த்தர் இன்னமும் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக உங்களிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு கொடுக்கப்பட்டதானா நேரத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர்கள் 2:1 நாம் வாசித்து கேட்போமா? பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்த போதே அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடித்து முழக்கம் போல வானத்திலிருந்து தடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் இறப்பிச்சு அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதான ஒரு மனுஷனை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இந்த மனுஷன் பேதுரு என்கிறதால் இந்த மனுஷன், இந்த மனுஷனுக்கு அவருடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 3 காரியங்கள் தான் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. 1, படிப்பறிவற்றதான ஒரு மனுஷன். 2, அவருக்கு தெரிந்ததெல்லாம் கடல். 3, எப்பொழுதும் கூட அவருடைய வாழ்க்கையிலே குறை குறை குறைவுத்தால் காணப்பட்டார். அப்படிப்பட்டதான பேதுருவை தேவன் எடுத்து பயன்படுத்தி கொண்டார். அப்படிப்பட்டதான ஒரு மனிதனை தேவன் எடுத்து பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு காரணம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு அநேகர் எடுத்து வந்து சொல்வார்கள், ஐயா நான் ஏன் பிறந்தேன், நான் எதற்கு பிறந்தேன், பிறக்கும்பொழுதே செத்து போயிருந்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி அநேகர் சொல்வார்கள். இல்லை, என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பிறந்தது, நீங்கள் உண்டாக்கப்பட்ட விதம், தேவன் உங்களை உண்டாக்கிறது ஏதோ ஒரு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் தேவன் உங்களை உண்டாக்கினார் என்று சொல்லி நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். 1972 நான் ஒரு ரயில் விபத்திலே சிக்கிக் கொண்டேன். அந்த ரயில் விபத்திலே எப்படி சிக்கிக் கொண்டேன் என்று சொன்னால், சென்னையிலிருந்து தாம்பரத்திற்கு கடந்து போய் கொண்டிருந்ததானா ரயிலை கவனித்து நான் அந்த தண்டவாளத்தை தாங்கினேன். 2, தாம்பரத்திலிருந்து சென்னை சென்று கொண்டிருந்ததானா ரயிலை நான் கவனிக்கவில்லை. அந்த ரயில் என்னை அழித்தது. அழித்ததும் என் குடல் வெளியே வந்தது, என் தலையிலே அடிபட்டது, என் மூளை கசந்தது, என் கை உடைந்தது. உடனடியாகவே ரயில் ஓட்டுநர் வண்டியை எடுத்து என்னை அந்த காம்பெட்டியிலே போட்டுக்கொண்டு சென்னையில் இருக்கிறதான அரசாங்க
மருத்துவமனையில சேர்த்து விட்டு அவர்கள் சென்றார்கள். ஆனால் எத்தனை பேர்கள் பரிசோதிக்கிறார்கள், ஆனாலும் எதுவுமே அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் ஒரு சீஃப் டாக்டர் வந்து சொன்னார், இவருக்கு உடனடியாக ஆபரேஷன் செய்ய வேண்டும், ஆபரேஷன் செய்யாவிட்டால் இவன் பிழைக்க மாட்டான், இவனுடைய உறவினர்கள் யார் யாராயினும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் தேடின பொழுது என்னுடைய தாய் மாமாவும் என்னுடைய சித்தப்பா இரண்டு பேரின் பக்கத்தில் வந்து அந்த நேரத்தில் சேர்ந்தார்கள். அப்போ சேர்ந்த பிறகு அவர் இடத்துல கையெழுத்து வாங்கினார்கள், ஐயா நாங்களும் ஆபரேஷன் மாத்திரம் தான் செய்வோம், ஆனால் பிழைப்பதும் பிழைப்பாவதும் கர்த்தருடைய கையில் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். தேவனுடைய ஜனமே, யோபு எழுதுகிறார் இவ்விதமாகவே, பரிசுத்த ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், அவருடைய சுவாசத்தை எனக்குள்ளே ஊதினார் என்று சொல்லி யோபு சொல்கிறார். உண்மையாய்த்தான் அவர் என்னை உண்டாக்கிறபடினாலே, அவருடைய சுவாசம் எனக்குள்ள இருக்கிறபடினாலே, எந்த விதமான சோதனை வந்தாலும், எந்த விதமான போராட்டங்கள் வந்தாலும், எந்த விதமான பிரச்சனைகள் நேரிட்டாலும், எந்த விதமான உபத்திரவங்கள் வந்தாலும், எந்த விதமான பிராணிகள் வந்தாலும், எந்த விதமான மாந்திரிக சக்திகள் என்னை எதிர்கொண்டாலும், ஒன்றுமே செய்யாதபடிக்கு இன்றைக்கு நிலைத்திருக்கிறேன் என்றால், அது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் என் மேலே இறங்கிக் கொண்டிருக்கிறபடினாலும். அவர் இயேசுவோடு நான் சேர்ந்து போனார். ஒன்று எனக்கு வந்து
மதிப்பு கிடைக்கும். இரண்டாவது, நான் இயேசுவோடு கடந்து போனால் என்னுடைய என் வாழ்க்கையிலே குறைய எதுவும் இருக்காது, சாப்பாடு நல்ல கிடைக்கும். நான் இயேசுவோடு போனால் எல்லா காரியங்கள் நடக்கும் என்கிற இந்த மூன்று வார்த்தைக்குள்ளத்தான் இயேசுவை பேதுரு பின்பற்றினார். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை அவர் பின்பற்றினார், ஆனாலும் அவருக்குள்ள இருக்கிற சுபாவம் மாறவில்லை, அவருக்குள்ள இருக்கிற சிந்தனைகள் போகவில்லை, அவருக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் போகவில்லை. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளே கோபம் இருந்திருக்கிறது. இரண்டாவது, அவனுக்குள்ளே பெரிய செயல் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. அதற்கு பிறகு அவனிடத்தில் மற்றவர்களுக்கு முன்பதாக நான் தான் முழுமையாக இருக்க வேண்டும் ஒரு ஆலோசனை அவருக்குள்ளே இருந்திருக்கிறது. அதனால்தான் பிரியமானவர்கள், இயேசுவானவர் ஒரு முறை பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே நீ என்னை மறுதளிப்பா என்று சொன்னார். அதற்கு பேதுரு சொன்னார், ஆண்டவரே வேறுபானாலும் என்னுடைய உயிரை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். உயிர் வேணாலும் கொடுப்பேன், ஆனாலும் நான் போய் பேச மாட்டேன். உயிர் வேணுமானாலும் கொடுப்பேன், ஆனாலும் உன்னை மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் இயேசுவிடத்தில் சொன்னார். அப்பொழுது இயேசுவை சிலுவையிலே அவரை இம்சப்படுத்தின பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? இரவுவேளையிலே ஒரு சிறிய பெண் வந்து, இவரும் இயேசுவனுடைய சீடர்தானே, இப்படியாக மூன்று பேரும் அவரை கேட்க பொழுது அவர் மூன்று வரை மறுதளித்தார். மறுதளித்த பிறகு இயேசுவை பார்த்து கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றரை வருடம், மூன்றரை வருடம் வராதா ஒரு மனம் மாற்றம் ஒரு வினாடியிலே தேவன் தன்னுடைய இருதயத்திற்குள் கொடுத்தார். மூன்றரை வருடமாய் தன்னுடைய உள்ளத்திலே வராத மனம் திரும்புதல் ஒரு வினாடியிலே தேவன் தன்னுடைய உள்ளத்திலே ஊற்றினார். அப்பொழுது அவர் கசந்து அழுதார். ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லி அவர் கசந்து அழுதார். ஆனாலும் தேவனுடைய பிள்ளையிலே அவர் பாவி என்று சொல்லி கசந்து அழுதாரே ஒழியா உண்மையாகவே அவர் இயேசுவை பின்பற்றார். அவர் முன்னோக்கி போகவில்லை. ஏனென்றால் அங்கே அந்த ஆட்கள் இருந்ததான அரசாங்கத்தினாலே அவர்களுக்கு ஏற்பட்டதான இன்னல்களுக்கு பயந்து தன்னுடைய உயிருக்கு பயந்து அவர் மிக இங்கே ஒளிந்து கொண்டார் என்றுதான் வேதத்திலே நான் வாசிக்கிறேன்.